வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் இந்திய வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரடி காட்சிகளை பார்த்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக 16 வலுப்பெற்று வடகிழக்கு திசையில் நகர்ந்து வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரிசா கடற்கரை பகுதியில் நிலவக்கூடும். மேலும் தற்பொழுது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் மற்றொரு வளிமண்டல மேலிற்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக கடந்த 24 தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் பரவலாக மழை பெய்துள்ளது. 7 இடங்களில் மிக கனமழையும் 31 இடங்களில் கனமழையும் பெய்துள்ளது. அதிகபட்சமாக நாகப்பட்டினம் வேதாரண்யத்தில் 17 மழை பதிவாகியுள்ளது. அடுத்து வரும் 2 தினங்களை பொறுத்தவரையில் தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் கடலோர மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் உள் மாவட்டங்களில் ஒரு இடங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழையை பொறுத்தவரையில் அடுத்து வரும் 24 நாகப்பட்டினம் மயிலாடுதுறை திருவாரூர் கடலூர் விழுப்புரம் மாவட்டங்களில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் அரியலூர் திருச்சிராப்பள்ளி மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரையில் இன்று மன்னார் வளைகுடா குமரிக்கடல் தமிழக கடற்கரை பகுதிகளிலும் நாளை மன்னார் வளைகுடா குமரிக்கடல் பகுதிகளில் பலத்த காற்றானது மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். மேலும் ஆந்திர கடற்கரை பகுதிகள் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் ஆகிய பகுதிகளில் இன்று முதல் 16 வரை பலத்த காற்றானது வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இந்த பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் இன்று நகரின் பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும். சில பகுதிகளில் சற்று பலத்த மழை இருக்கக்கூடும். நாளை மிதமான மழை பெய்யக்கூடும். வடகிழக்கு பருவமழையை பொறுத்தவரையில் தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் அக்டோபர் 1 முதல் இன்று வரை பதிவான மழையின் அளவு 23 சென்டிமீட்டர். இந்த காலகட்டத்தின் இயல்பு அளவு 27 சென்டிமீட்டர். இது இயல்பை விட 14% குறைவு. 14% குறைவு இருந்தாலும் இயல்பு தான் சொல்லுவோம். ஓகேங்களா? முதல்ல மேற்கு வடமேற்கு திசையில் நகருது, அதுக்கப்புறம் 16 தான் டைரக்ஷன் மாதிரி நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன் போகுது. அதனால முதல் 2 தினங்களுக்கு நமக்கு மழை இருக்கிறது. அது இன்றைக்கு இருக்கு, என்ன ஆகுதுங்கிறது நாளைக்கு பார்த்து சொல்லணும். ஏன்னா இந்த சிஸ்டம் வலுப்பெறும் பொழுது அது என்ன வீக்கன் ஆகுதா இல்லையங்கிறது பார்க்கலாம். தற்பொழுது நிலவரப்படி இது வீக்கன் ஆகுது, அந்த லோ ப்ரெஷர் ஸ்ட்ரென்தன் ஆகும். இப்பொழுதுக்கு இல்லை, இப்பொழுது இன்றைய கணிப்பு வரைக்கும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தான் இருக்குது. இப்போ லோ ப்ரெஷர் ஃபார்ம் ஆகிருக்கு சவுத் ஈஸ்ட் பேல, அது மேற்கு திசையில் நகர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வெஸ்ட் சென்ட்ரல் பே மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிக்கு வந்து பிறகு நார்த் ஈஸ்ட் டைரக்ஷனில் மாறி நார்த் வெஸ்ட் பேக் போகும். வடமேற்கு ஆமாம், மழை 24 கொடுத்துருக்கோம். சில பகுதியில் இருக்கும், இப்போ இதுக்கெல்லாம் போனீங்கன்னா விஐடி பகுதியில் 5 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை வந்திருக்கு. அதான் பகுதியில் வந்து மேகக்கூட்டங்களோட அமைப்பு நார்த்தில் இருக்கக்கூடிய சவுத்தில் இருக்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஓகே, கடற்கரையை ஒட்டியுள்ள பகுதியில் தான் நமக்கு இந்த ஸ்ட்ராங் விண்ட்ஸ் இருக்கு. அதனால மீனவர்களுக்கான எச்சரிக்கை கொடுத்துருக்குறோம், மழைக்கான இது எதிர்பார்த்து சொல்லியிருக்கிறோம், அது கொடுத்துருக்கோம். எல்லாமே இருக்கு, எல்லாமே செயல்பாடு. அதை பற்றி அவங்களுக்கு தந்து நம்ம வந்து மழையுடைய இதை பற்றி தான் சொல்லணும். வானிலை துறையிலிருந்து மழைக்கான எச்சரிக்கை கொடுக்குறோம், அவ்வளோதான். மற்றதில் நீங்கள் எது நம்ம ஹெவி ரெயின் சொன்னால் மட்டும்தான் அவங்க அந்த ப்ரொசீஜர்ஸ் எடுப்பாங்க, அது அவங்களுக்கு தான் தெரியும். நம்ம அந்தந்த மாவட்ட ஆட்சியில் அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. நம்ம வந்து மழைக்கு இது பற்றி சாத்தியம் என்ன இருக்குது, மழை பெய்வதற்கு என்ன வாய்ப்பு இருக்குது, எப்படி என்ன சிஸ்டம் இருக்குது, எப்படி மழை வரக்கூடிய அந்த வாய்ப்பு தான் நம்ம சொல்லுவோம். ஓகே, தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் இன்று காலை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது.
இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஆந்திர கடற்பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும். இது தொடர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக டீப் டிப்ரெஷனாக வலுப்பெற்று 16ஆம் தேதி இன்று 6 மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னையை பொறுத்தவரையில் இன்றும் நாளையும் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தற்போது வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் தெரிவித்திருக்கிறாா்.